அருண் விஜய் நடிப்பில் ஜிஎன்ஆர் குமரவேலன் இயக்கத்தில் சினம் ரசிகர்கள் கொண்டாடும் அமோக வெற்றி. நான் ஊர்லாம் வந்து சொன்னேன், பிரதர்ட்டெல்லாம் சொன்னேன். சொல்லும்போது அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, என்ன இவ்வளவு பெரிய டைரக்டர் வந்து உன்கிட்ட இவ்வளவு அசால்ட்டா பேசி நம்பர்லாம் தந்து. ஒரு பையன் அந்த ஊர்ல இருந்து பாம்பே போய் அப்படியே அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கொஞ்சம் சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், ஸ்டோரி நீங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு தான் நான் புக்லலாம் படிச்சிருக்கேன். அப்படியே இருந்தது. நான் பிரதர்ட்டு சொன்னேன், டைலாக்லாம் வருது அப்படின்னா ஃபுல்லா இங்கிலீஷ்ல வரும், அங்க போனாலே இங்கிலீஷ் தெரியணும், உன்னை எதுக்கும் கூப்பிடுதாங்க தெரியாம முதல்ல இதெல்லாம் சொல்லிடு. அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, யார் இவர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கௌதம் சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸே பண்ணது, நல்லா பண்ணுறாப்புல அப்படின்ட்டு. தட்ஸ் வேர் ஐ அம் சோ ஹாப்பி. பத்து வருஷம் சினில இருந்த மாதிரியே ஒரு அப்படியே தான் இருந்தாப்ல, சோஃபால எல்லாம் எப்படி இருப்பாப்ல அப்படின்னு உடனே, ஐயோ ஒரு பெரிய நடிகரா இருப்பார் போல இருக்கு. சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். இப்ப என் கூட பேசுறதுக்காக ரெண்டு பெரிய வில்லன் ஜாம்போ ஆண்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வெந்து தணிந்தது காடு நேத்து ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆன உடனே படத்துல வில்லன் யாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் கொடுத்திருந்தாங்க. அந்த கேரக்டர்ல அப்படியே வாழ்ந்திருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ரெண்டு முகங்களையும் நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் பார்த்தது கிடையாது. ஆனா புதுசா வந்து நடிக்க வந்தவங்க மாதிரியே இவங்களுடைய அந்த நடிப்பு அப்படிங்கிறது கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் தான் வெந்து தணிந்தது காடு படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அது ஒவ்வொரு கேரக்டரும் அவர் காட்டுற விதமே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த படத்துல வந்து அவர் எப்பவும் பண்ற ஒரு ஜானரை விட்டு தள்ளி வந்து பண்ணியிருந்தாரு. அவருடைய கண்ணுல உங்க முகங்கள் எப்படி பட்டுச்சுன்னு சொல்லுங்க. First of all, thanks to Vigadan. Vigadan ரசிகர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேரக்டர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஐ நோ கௌதம் சார் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு 20 வருஷமா எனக்கு தெரியும். அவங்க அவர் சினிமாக்கு வந்த காலத்துல இருந்து மின்னலைக்கு அப்புறம் எனக்கு ஆல்மோஸ்ட் நல்லா தெரியும். அவங்க சிஸ்டர் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், உத்ரா மேனன் சொல்லிட்டு. ஷீ இஸ் த காஸ்டியூம் டிசைனர் ஃபார் த மூவி. ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, லாஸ்ட் இயர் செப்டம்பர், நல்ல ஞாபகம் இருக்குது, ஆயுத பூஜை அன்னைக்கு ஐ வென்ட் ஆஃபீஸ், ஐ கேம் பேக் ஏர்லி அரவுண்ட் 1:15 இருக்கும். எனக்கு உத்ரா அவங்க கால் பண்ணாங்க, சரா என்ன பண்ணுற அப்படின்ட்டு. ஐ சார் நான் வீட்டில் தான் இருக்கிறேன், படம் நடிக்கிறியா அப்படின்னா. நான் சொன்னேன், நெக்ஸ்ட்டு நான் கேட்டது என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்ட்டு. இல்லைடா சரா உண்மையாக பண்ணுறேன், படம் பண்ணுறியா அப்படின்ட்டு. கௌதம் சார் படம் பண்ணுறேன். நான் சொன்னேன், அவருக்கு ஓகேனா எனக்கு பண்ணுறேன்னா ஓகே ஐம் டன். அவருக்கு ஓகேடா உனக்கு ஓகேவா அப்படின்னாங்க. எஸ் ஐம் ஃபைன். சரி வெயிட் பண்ணி வில் கிவ் யூ கால். அடுத்து ஒரு 30 செகண்ட்லேயே கௌதம் சார் கால் பண்ணார். ஸோ கால் பண்ணிட்டு, சார் என்ன அப்படின்னாரு. எஸ் சார் சொல்லுங்கள் சார். படம் பண்ணுறியா அப்படின்ட்டு. பண்ணுறேன் சார். சரி ஓகே, இன்றைக்கி 4:00 ஃப்ரீயாக இருக்கியா ஈவினிங்? எஸ் சார் ஐம் ஃப்ரீ, கம் டு ஆஃபீஸ் அப்படின்னாரு. சரி ஓகே ஆஃபீஸ் போனேன். அப்புறம் திருப்பி உத்ரா ஃபோன் பண்ணாங்க, இந்த காஸ்ட்யூமுக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து இந்த குர்த்தா இருக்குது, ஸோ உனக்கு அது மாதிரி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னா. எஸ் ஐ ஹேவ் அ கப்பல் ஆஃப் குர்தாஸ், ஸோ அதையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா. ஸோ ஐ ப்ராட் வென்ட் தேர். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க தான் எனக்கு காஸ்ட்யூம் எல்லாம் போட்டு, ஷி வாஸ் ஹாப்பி. ஓகே எனக்கு இந்த கேரக்டர் ஆப்டாக இருப்பாரா சார் அப்படின்ட்டு. தென் கௌதம் சார் வந்தார், வந்தவனை பார்த்துட்டு இஸ் நைஸ் ஓகே, இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. அப்போ 2-3 டைலாக் பேசினார். தென் இட் டுக் மீ கப்பல் ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஓகே சார் ஆர் டன். தென் அவங்க ஆஃபீஸில் பூஜை அன்னைக்கு போட்டோம், அந்த ஆஃபீஸில் அந்த பூஜையில் ஐ வாஸ் பார்ட்டிசிபேட். எஸ் பெசன்ட்ல ஐ எம் ரியலி யூனோ பிளஸ் தட் டே. ஸோ அது முடிஞ்சோடனே ஓகே ஓகே சார் ஐ வில் லீவ் அப்படின்னா ஓகே வில் லீவ். அடுத்தது வீட்டுக்கு வந்தால் அடுத்த 1 hourல ஃப்ளைட் டிக்கெட்டு, யூஆர் லீவிங் மண்டே ஆன் பாம்பே ஃபார் த ஷூட். எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு நான் நினச்சிட்ருக்கேன் இது ட்ரீமா என்ன. பிகாஸ் சச் அ பியூட்டிஃபுல் யூனோ டைரக்டர் அண்ட் சச் அ பிரில்லியன்ட் ஆக்டர் சிம்பு, ரெண்டு பேரும் பெரிய ஆளுங்க அவங்க. நீங்கள் சடனாக ஒரு நார்மல் பர்சனை அதை பேலன்ஸ் பண்ணுறது இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் அது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்கும்போது அந்த கான்ஃபிடென்ட் ஏன் எனக்கு இருக்கக்கூடாது? ஸோ தட்ஸ் வேர் இட்ஸ் கேம் அவுட். ஸோ தட்ஸ் வேர் இட்ஸ் ஸ்டார்டட். அந்த கருக்கவேல் அண்ணாச்சி கார்ஜி அந்த கேரக்டர் இட்ஸ் ஸ்டார்டட் இருந்தேன்.
தென் நீங்க ஏன்னா உங்களுடைய அந்த மொழியே உங்களுடைய வட்டார மொழி திருநெல்வேலி அதுதான் வருது. ஸோ உங்களை எங்க அவர் பார்த்தாரு? இந்த படமே பார்த்தீங்கன்னா, அதில் நான் ஒன்னு சொல்லு, இந்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஜேர்னி இருக்கும். ஆமா, ஸோ இவரோட ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆனது ட்ரெயின்ல தான். எப்படி ட்ரெயின்ல தான் உங்களை சந்திச்சாரா? ஆமா, அண்ணன் வந்து திருச்செந்தூர்ல ஷூட்டுக்காண்டி ட்ரெயின்ல, தூத்துக்குடி ட்ரெயின்ல வந்தாங்க. நானும் தூத்துக்குடி ட்ரெயின்ல தான் போட்டிருந்தேன். ஓ, அவர் ட்ரெயின்ல எல்லாம் வருவாரா? கூபே டிக்கெட்டு புக் பண்ணி எனக்கும் அதில் தான் டிக்கெட்டு, எனக்கு ஆப்போசிட்ல தான் வந்து இருந்தாங்க. அப்போ வந்த உடனே ட்ரெயின் மூவ் ஆன மூவ் ஆகிற டைம்ல தான் உள்ள வந்தாங்க. வந்த உடனே குரலை கேட்ட உடனே தெரிஞ்சது இவரா இருக்குமா அப்படின்ட்டு. உள்ள வந்து எனக்கு ஆப்போசிட்ல உட்காந்து இந்த ஸ்டோரி இதெல்லாம் ஐபேட்ல பண்ணிட்டு இருந்தாங்க, படிச்சுட்டு இருந்தாங்க. நான் அதனால சாப்பிட்டுட்டு பழம் வச்சிருந்தேன், சாப்பிட்றீங்களா வேண்டாம் பிரதர்? அப்போ எங்க போறீங்க? நான் திருச்செந்தூர்ல ஷூட்டு, ஒரு படம் பண்றோம், திருச்செந்தூர் போறோம். இல்ல, நீங்க மோஸ்ட்லி சென்னை பெங்களூர் அப்படித்தானே பேஸ்ல எடுப்பீங்க உங்க படம் எல்லாம்? உங்களுக்கு அந்த ஆச்சரியம் இருந்திருக்கு. ஆமா, ஏன்னா வினை தாண்டி வருவாயா, அது காக்க காக்கெல்லாம் நம்ம பாத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க திருச்செந்தூர், அது வெறும் தேரி காடா எல்லாம் இருக்கும், அங்க போய் என்ன பண்ணுவீங்க? இல்ல, இந்த ஸ்டோரி அங்க இருந்தான் டிராவல் ஆகுது, ஒரு பையன் அந்த ஊர்ல இருந்து பாம்பே போய் அப்படியே அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கொஞ்சம் சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், ஸ்டோரி நீங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு தான் நான் புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன். அப்படி இருந்தது. அப்ப நீங்க ஆனா ஏன்ட்ட சொல்றீங்க அப்படின்னு. இல்ல, இதுல ஒரு இசைக்குன்ற ஒரு கேரக்டர் இருக்கு, நீங்க படம் நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பேசும்போதே, அதுக்கு முன்னக்கூட்டி கௌதம் அண்ணனோட பேட்டி எல்லாம் பெருசா நம்ம பார்த்தது இல்லை, ஷார்ட் ஷார்ட்டா தான் பேசுவாங்க. பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்போ நான் அப்படிங்கும்போது கௌதம் அண்ணன் ஒரு எவ்வளவு பெரிய டைரக்டருங்கிறது தெரியும். டக்குன்னு நம்ம சொன்ன உடனே நம்பர் மாத்திக்கிட்டோம், நம்பர் கொடுத்தாங்க. என் நம்பர் வச்சுக்கோங்க, லொகேஷன் எங்கிறத மெசேஜ் பண்றோம், ஒரு 2 days நீங்க வாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டு இருந்தோம், நைட்டு நல்லா பேசிட்டு இருந்தோம். காலையில திரும்ப ரயில்வே ஸ்டேஷன்ல தான் பார்த்தோம். பார்க்கும்போது அண்ணன் போயிட்டு வரேன்னாங்க. சரிண்ணா அப்படின்னு ஒரு 2 days கழிச்சு வந்து நான் ஊர்லலாம் வந்து சொன்னேன், பிரதர்ட்டெல்லாம் சொன்னேன். சொல்லும் போது அவனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, என்ன இவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து உன்கிட்ட இவ்வளோ அசால்ட்டாக பேசி நம்பர்லாம் தந்து நீ திரும்ப அடிச்சு அப்படிலாம் எடுப்பாங்களா அப்படின்ட்டு. நான் ஒரு 2 days கழிச்சு ஈவினிங் அடித்தேன், பிக் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? நான் ஆனால் நல்லா இருக்கேன், ஷூட்டிங் லொக்கேஷனை வந்து மெசேஜ் அனுப்புகிறோம் வாங்க அப்படின்னு. பிறகு எங்கள் ஊரில் என்னென்ன ஸ்பெஷல்லாம் ட்ரெயினில் பேசிகிட்டு இருந்தோம், அந்த அல்வா அந்த முட்டாயெல்லாம் வாங்கிட்டு நான் போய் பார்க்க போனேன். கௌதம் அண்ணனை பிரதர்ஸ் எல்லாரும் தான் போனோம், ராஜான்னு தம்பி. ஆமா, அப்போ போன உடனே ஒரு 10 வருஷம் பழக்கம் மாதிரி ரெண்டு பேரும் பேச வைக்கிறதுக்கு இருந்தாங்க. அப்படியே பேசிட்டு அண்ணன் சொன்னாங்க, ஈவினிங் வந்து சிம்பு சார் வருவாங்க, நான் பேசிடுறேன், நீங்க ரெடி ஆகுங்க பெரிய பிரம்மாண்டமா பெரிய ஷூட்டிங், கிராமத்துல கூட்டங்கள் இருந்தது, ரொம்ப சைலண்டா இருந்தது, கேமரா எல்லாம் இருந்தது வீட்டுக்குள்ள. என்ன அதுல விட்டு பார்த்தாங்க, பார்த்துட்டு சரி நீங்க போங்க, நாங்கள் கூப்பிடும்போது சென்னை வந்துடுங்க, ஒரு 4 days ஷூட் இருக்கோம் அப்படின்ட்டு. பிறகுக்கு இங்கே வந்த பிறகும் நாதன் கால் பண்ணி நீங்கள் வரலாம், உங்களுக்கு உரிய டைலாக்லாம் அனுப்புகிறோம் அப்படின்னு வந்தேன். அப்போ நான் பிரதர்ட்ட சொன்னால் டைலாக்லாம் வருது அப்படின்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் வரும், அங்கே போனாலே இங்கிலீஷ் தெரியணும், உன்னை எதுக்கும் கூப்பிடுதாங்க தெரியாமல் முதல்ல இதெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னான். ஆமாம், அவன் சென்னையில் தானே இருக்கிறான், அவன் 2வது சினி இதில் தான் இருக்கிறான். அப்போ அவன் சொன்னான், இல்லை டைலாக்லாம். அப்ப நாதன்ட்ட கேட்டான், நாதன் சொன்னாங்க தங்கிலீஷ் தெரியும், தங்கிலீஷ் தெரியும், தங்கிலீஷ்னா என்னன்னு தெரிஞ்சா தங்கிலீஷ் தெரியும், அது தமிழ் டைப்ல தான் வரும் உங்களுக்கு, நாங்க யாருக்குமே சொல்லிட்டோம், அது பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. பிறகு வந்து ஃபர்ஸ்ட் டே போரூர்ல டிஆர் கார்டனுக்கு தான் போனோம். போன உடனே வெங்கட்ண்ணன் தான் வர தருவாங்க, ரிச்சர்ட் ஆமாண்ணே சாப்பிட்டீங்களா, இல்லை உங்களுக்கு கேரவன் இருக்கு உட்காரு அப்படின்னு ஒன்னு. அவன் ராஜா இரு அவசரப்படாத, உனக்குலாம் கேரவன் தரமாட்டாங்க, ஏதாவது மரத்தடியை பிடிச்சி உட்காரும், கேட்டுட்டு யாரு இல்லைன்னா கேவலப்படுறோம் அப்படின்னா. அப்ப நான் சொன்னா, ஆனா எனக்கு அந்த வண்டியில கேரவன் உண்டா? ஆமா, அப்பயே உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அப்புறம் உள்ள போய் செல்ஃபி எல்லாம் எடுத்து மேக்கப் போடுறது தூங்கிட்டோம். கூப்பிடுவாங்க ரெடியான ஒன்னு ஒன்று, கேரவனில் நல்லா சில்லுன்னு இருந்தது, படுத்து தூங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட்டே சிம்பு சார் கூட தான் இருந்தது. டைலாக் வேற 5 மணிக்கே எந்திரிச்சு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து படிக்கிற காலத்தில் நீ ஒழுங்காக படிச்சிருந்தா படிக்கணுமா, படி படி அப்படின்னு அது ஒரு 4 பக்கம் இருந்தது. அதில் ஏன் டைலாக்கு இசைக்கு டைலாக் இல்லாமல் மற்ற டைலாக்கையும் கொஞ்சம் வாஸ்து வாஸ்து இது பண்ணப்பறம் தான் அந்த கோர்வையாக வரும்னு படித்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் வந்து அட்டன் பண்ணோம். சிம்பு சார் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருந்தது. அவர் வரும்போதே ஒரு 300 பேர் இருக்காங்க. அவர் வரும்போது ஒரு கண்ணாடி போட்டு வந்தார் ஃபர்ஸ்ட் நாள். அந்த 300 பேரை பார்த்து எது அந்த யூனிட்டில் அதாவது வேலை நடக்க அவர் யாரையும் கண்டுக்கிடவே இல்லை. அப்போ இவர் ரஃப்பாக இருப்பார் அப்படின்னா அப்படி தான் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இன்னொன்று என்ன பார்த்தாப்புல நான் ஒன்று நான் வணக்கண்ணே ம் டைலாக்லாம் படித்தாச்சா ஆ படித்தாச்சுண்ணே போகலாமா அப்படின்னா போகலாம் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்காதீங்க அப்படின்னா அப்படி அப்படி பேசி பழகி பழகி கௌதம் அண்ணன் வந்து நான் அடிக்கடி கேட்பேன் என்ன ட்ரெயின்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து எதுவும் பாதகம் இல்ல அண்ணன் சொல்லாப்ல வந்ததுக்கு பிரயோஜனமா இல்ல லாஸா அப்படின்னு கேட்டா சிரிச்சுட்டு இல்ல 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 முதல் நாள் வந்து என்ன சொல்றது ஆல்ரெடி நீங்க அந்த ட்ரீம்ல தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பாம்பேல நடக்குது. சோ பேசிக்கா என்ன வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. ஆக்சுவலாக வந்து அது ஒரு 5-star ஹோட்டல். ஸோ அதில் இருக்கும்போது என்னென்னா சப் இப்போ வந்து நானும் இதே மாதிரி தான் சிம்பு சாரை இன்னும் பார்க்கவே இல்லை, இன்ட்ரடியூஸும் ஆகலை இன்னும். ஸோ ஆனால் இவரு நாங்கள் நான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம் பிகாஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் அந்த சீனே இருக்குது. ஸோ இவரு தான் வந்து எனக்கு சிம்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ரோல் எப்படின்னா ஒரு 10 வருஷம் சினியில் இருந்த மாதிரியே ஒரு அப்படியே தான் இருந்தாப்ல சோஃபாலெல்லாம் எப்படி இருப்பாப்ல அப்படின்னு ஒன்று ஐயோ ஒரு பெரிய நடிகராக இருப்பார் போல இருக்கு. எந்த எந்த ஊர் நடிகர்னு தெரியல. ஏன்னா அப்படிதான் நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. ரெண்டாவது ஹாய் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாப்ல. அப்போ ஐயோ அது வேற குருதா வேற போட்டிருந்தாப்ல. அப்போ நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். ஹாய் வாங்க ரிச்சர்ட் ஹவ் யூ சொன்னாங்க அப்படின்னு. ஆமாண்ணே நான் இதுல ஒரு 4-5 நாள் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே பண்றேன். ஃபர்ஸ்ட் டே பண்ணுறேன்னப்ப உடனே ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் ஆயிட்டு டைலாக் நம்ம படம் வைக்கணும் படம் வைக்கணும்னு. ஆனால் அதில் ஒரு 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 சின்ன அண்ணனுக்கு ஒரு நான் சொன்ன டைலாக் வச்சு கொஞ்சம் இடைஞ்சல் இருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டேக்கில் சொல்லிட்டேன், சொல்லிட்டு செகண்ட் ரீடேக் போகும்போது ஞாபகம் இருக்கானே நான் வந்து விளாட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாரு சரவணா நீ முத்து நீ எப்படி இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அண்ணனுக்கு அந்த லீடு எடுக்க முடியல. ஒரு 4-5 டேக் போயிட்டு டென்ஷன் ஆகிட்டாப்பில். ஏன்னா நான் லாட் வாக்கில் சொல்கிறேன். அப்போ கௌதம் அண்ணன் அதை கவனிச்சுட்டே இருந்தாங்க. உடனே சொன்னாப்புல ஒரு நிமிஷம் ரிச்சர்ட் நீங்கள் சொல்கிற டைலாக்கு சரிதான், இப்போ நீங்கள் கரெக்டாக அந்த ஃபீலோட சொல்லிட்டீங்கன்னா அந்த மூடோட சொல்லிட்டீங்கன்னா கர்ஜி எடுத்துருவாப்புல. ஸோ அப்போ தான் ஐ ஹாவ் டு பிகாஸ் அவர் அந்த டைலாக்கை முடிக்கிறாரு. ஆனால் முடிக்கிற டைலாக் வேற. ஓகே. ஸோ என்னன்னா அது வந்து நான் ஐ ஹாவ் டு கண்டினியூ. ஓகே. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் தே கேன் ஓகே இமிடியேட்லி தே கேன் கேட்ச். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஷாட் இப்படி இருக்கும்போது அந்த டைலாக் சொல்லுவாங்கல்ல ஓன்னு அழுதியோ அழுதியோ அப்படின்ட்டு அதெல்லாம் பயங்கரமா நடிச்சாரு. தலையெல்லாம் ஆட்டி என்னல ஓன்னு அழுதியோ அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதுக்கு முன்னாடி சொல்ற டைலாக் வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் கேஷுவலா பள்ளிக்கூடத்துல பாடம் வச்ச மாதிரி வச்சுட்டு இருந்தேன். அப்போ அண்ணனுக்கு வந்து அதை லீடு எடுக்க முடியாம என்னன்னு அந்த பாடி லாங்குவேஜ் சார் சொல்லி கொடுத்தாரா? இல்ல இல்ல, ஆக்சுவலா இந்த கேரக்டர் வந்து எனக்கு சொன்னது அவர் எப்படி பிரீஃப் பண்ணாருன்னா ஸ்டோரியை பத்தி சொன்னாரு. சொல்லிட்டு நான் கேட்டேன் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் ஏதாச்சும். அப்போ சொன்னாரு உனக்கு ரெஃபரன்ஸே இல்லை சாரா அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு ரெஃபரன்ஸே வேணாம் உனக்கு, இதுதான் கேரக்டர், நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட், ஏன்னா பார்த்துருக்காரு நிறைய முறை பார்த்துருக்காரு பிகாஸ் ஐ நோ சோ மெனி இயர்ஸ். நீ இதை மட்டும் பண்ண போதும் அப்படின்னு, மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம். மற்றதெல்லாம் அண்ணனே தெளிவாக பண்ணிட்டாப்ல. ஸோ அதனால என்னன்னா அந்த கான்ஃபிடென்ட் அவர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் அது பண்ண வந்தது. ஸோ அதே மாதிரி அந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா இவர் பேசி முடிப்பாரு. அப்போ தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் சிம்பு சாரை பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு வேற இப்போ நான் ஆமாம் எப்படி இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து அவருக்கு பாஸ் சொன்னது கௌதம் சார்
சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, சிம்பு சாரை பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, நீங்கள் பண்ணுறது படம, அவர் முத்துன்ற ஒரு கேரக்டர், நீ கார்ஜின்ற ஒரு கேரக்டர். ஸோ அந்த பேஸில் இருந்தால் தான் இட் அந்த ஃப்ளோவோடு போக முடியும். அப்படி இல்லைனா எதுவுமே நடக்காது. ஸோ அந்த கான்ஃபிடன்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கான்ஃபிடன்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் இவங்க அசோசியேட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே வெரி சப்போர்ட்டிவ். அவங்க கொடுத்த அந்த கான்ஃபிடன்ட்னால தான் இந்த கேரக்டர் அவ்வளோ தூரம் எலபரேட்டை வந்து நிற்குது, இல்லைன்னா அது வந்திருக்கே வந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் கௌதம் சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸே பண்ணது. இது சரா, என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நல்லா பண்ணுறாப்புல அப்படின்ட்டு. தட்ஸ் வேர் ஐ அம் ஸோ ஹாப்பி. இல்லை, சிம்பனை வந்து அந்த கேரக்டராகவே தான் இருந்தார் சார். அவர் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவார். அது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு ஷார்ட் எடுக்கிறாங்கன்னா, இப்போ ரெண்டு பேரும் நாங்கள் புதுசு, எங்களுக்கு அந்த மூடுக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் டைம். அவர் எப்படி தெரியுமா, இதான் அவரு நெக்ஸ்ட், இதுதான் அவரோட சேஞ்சு. இப்போ நீங்கள் உங்கள் கேர இப்போ வந்து யுவர் ஹோஸ்ட், இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு whatever இல்ல ஒரு எம்ப்ளாயி மாதிரி இருக்குன்னா இல் சேஞ்ச். இதுதான் அவர் செகண்ட் மாறதுக்கு அந்த கேரக்டர் செகண்ட் இதுதான். இந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு அவர் முன்னாடி நின்னுவங்கனால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுச்சா? பிகாஸ் ஹி சப்போர்ட்டட் சோ மச். ஓ, ஏனா நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்களால தான் இந்த கேரக்டர் மூவே ஆகணும். சோ அதனால அவர் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். அதுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சொல்லி கொடுப்பாரு, பெருசா வந்து இது எலபரேட் பண்ண மாட்டார். அதே மாதிரி சிம்பிளா வந்து சொல்லுவாரு, இது மட்டும் பண்ணுங்க போதும் சார் அப்படின்னு. ஸோ தட்ஸ் வேர் இட்ஸ் ஆல் யூனோ தேர் ஹெல்ப்ட் அஸ் ஸோ மெனி வேஸ். அதனால தான் எங்களால் ரியலாக நடிக்க முடிஞ்சது, இல்லைன்னா கண்டிப்பாக முடிஞ்சே முடிச்சிருக்காது. ஒரு சீனில் வந்து இன்டர்வல் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபைட் சீனில் வந்து அவரை கத்தியை கட்டி இது பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டு இருந்தேன், சும்மா நீ வா பக்கத்தில் வந்து அப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படி அப்படி நின்று யோசிக்காத ஒரு காலம் முன்னாடி போடு அப்படி அப்படி இது பண்ணுவாங்க. அப்புறம் கௌதம் அண்ணன் வந்து அதாவது அப்படி புஷ் பண்ணி விடுவாங்க. ரொம்ப கௌதம் அண்ணன்னா நம்ம வெளியே பார்த்தா கொஞ்சம் ரஃபா தெரியுது. ரொம்ப என்ன சொல்ற, ஒரு தடவை பழகிட்டோம் அவர் வந்து பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பாரு, தவிர அவர் யாரு கூட இருக்கிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நீங்க வந்து திருநெல்வேலி வந்து நீங்க பிறந்து வளர்ந்த ஊரு இருக்கிற ஊரு, அந்த மொழி வந்து உங்களுக்கு அழகா வருது. சோ சிம்பு சார் பேசுறதுக்கு கஷ்டப்பட்டாரா? ஏன்னா அவரும் அதை சார்ந்த ஒரு இதுதானே பேசியிருந்தாரு. இல்ல, அவர் சிம்பு சார் சிம்பன்னா வந்து அந்த கேரக்டரா தான், அந்த ஷெட்டுக்குள்ள வந்தவொடனே அந்த உள்ள வந்தவொடனே அந்த கேரக்டரா தான் வருவார். அவர் திருநெல்வேலிக்காரனா தான் இருப்பாரு, எங்க ஊருக்காரன் மாதிரி தான் அவரு, அந்த மாதிரி தான் அவரு வந்து இருப்பாரு. மற்ற மூவிஸை பார்க்கும்போது நான் அந்த படம் சிம்மண்ணம் மூவிஸ் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லா படமுமே பார்த்துட்டேன். அவர் இந்த படத்துக்கும் மற்ற படங்களுக்குமே வித்தியாசம் இருக்கு. அவர் நடையோட இதெல்லாம் எங்கள் ஊரில் உள்ள பசங்க பண்ணுறாரு, அந்த நடை சாரங்கட்டுற ஸ்டைலு, அந்த உதடை வந்து லைட்டாக தூக்கி வைக்கிறது, இது எல்லாமே அங்கே யூஷுவலாக உள்ளது. அதை எப்படி அவர் கேதர் பண்ணார்னு தெரியல, அதுதான் தெரியல. ஆனால் அவர் அந்த கேரக்டராகவே தான் இருந்தார். நல்லா பார்க்கும்போது தெரியும் வேலைக்கு ஆகும் ஆகாதுங்கிறது அவருக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிடுற இது, டக் டக்குன்ட்டு அதை அடாப்ட் பண்ணி பண்ணிட்டாப்ல. அப்போ நானே பார்த்தேன், இவர் வந்து நான் ஒரு சாங் முதல்ல பார்த்துட்டு அண்ணன் சொன்னால் இவர் எங்கூர் பையன் மாதிரியே தான் இருக்கார் அப்படின்னேன். லைட்டாக தாடி விட்டுட்டு லைட்டாக விட்டு ஒரு காதல் சாங் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போ நான் சொன்னேன், எங்கூர் பையன் மாதிரியே ஆக்கிட்டீங்கண்ணே வேற அப்படின்னு. சார் படம் பார்த்துட்டு சிம்பு சார் ஏதாவது சொன்னாரா உங்ககிட்ட? உங்ககிட்ட இல்லை, இன்னும் நாங்கள் பேசுகிற சிம்பு சார் கிட்ட, ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. இப்போ பத்து தலை அந்த ஷூட் வேற போயிட்டு இருக்கு. ஸோ ஹில் பி சோ பிஸி. ஸோ ஐ டோன்ட் வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் ஹிம். பட் எனிவே நெக்ஸ்ட் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். வேற யாராவது சினிமா துறையை சார்ந்த யாராவது பேசினாங்களா? நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா வந்திருக்கு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சில பேர் விஷ் பண்ணுறாங்க. சோ தமிழ் சினிமாக்கு ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட், நல்ல வில்லன், நல்ல காமெடியன் எல்லாரும் உங்க ரூபத்துல, உங்க ரெண்டு பேர் ரூபத்துல கிடைச்சிருக்காங்க. அது ஆடியன்ஸ், அது வந்து ஆடியன்ஸ் சொல்லணும், அவங்கதான் எங்களுக்கு. இல்ல, நானும் ஒரு ஆடியன்ஸா படம் பார்த்துட்டு நானும் அதுல ஒருத்தவங்கள மக்களோட மக்களா ஒருத்தர் தானே முதல்ல. சோ ஓகே, தென் வந்து ரெண்டு பேருமே சூப்பரா நடிச்சிருந்தீங்க, அதுல உங்க ரெண்டு பேருக்கும் எந்த டவுட்டுமே வேண்டாம். தென் அதே மாதிரி உங்களுக்கு சினிமால வந்து ஒரு பெரும் எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. பேன் இந்தியா முகமாவே நீங்க மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த சிவப்பு கம்பளம் அப்படிங்கறது தமிழ் சினிமால உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு சினிமா விகடன் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அருண் விஜய் நடிப்பில் GNR குமரவேலன் இயக்கத்தில் ஷபீர் இசையில் சினம் ரசிகர்களின் ஆரவாரத்துடன் உலகெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.